அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மேம்பாட்டு சங்கப்பலகை, தொலைதூர கல்வி நிறுவன தமிழ்துறை, காஞ்சிபுரம் காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மற்றும் சென்னை தமிழ் நிலம் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற இந்த இணைய வழியிலான 3 நாள் தொடர் கருத்தரங்கினுடைய 3ஆம் நாள் நிகழ்வில் நம்மோடு இணைந்திருக்கின்ற இன்றைய பொழிவாளர் மற்றும் பங்கேற்பாளர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற பொழிவாளர் முனைவர் கிரிவாசன் அவர்கள் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள வைணவ கல்லூரியில் கடந்த 7 ஆண்டுகளாக தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சங்க இலக்கியத்தில் பாணர் மரபு எனும் பொருண்மையில் உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் ஓலைச்சுவடி என்றவுடனே நினைவுக்கு வரக்கூடிய ஒரே பேராசிரியை, அதுவும் பெண் பேராசிரியை மகாலட்சுமி அம்மா அவர்களுடைய மேற்பார்வையில் முனைவர் பட்ட ஆய்வை சங்க இலக்கியத்தில் பாணர் மரபு எனும் பொருண்மையில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற பெருந்தகை முனைவர் கிரிவாசன் அவர்கள் சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், வைணவ இலக்கியத்தில் ஆழ்ந்த ஈடுபாடுடையவர். தம்முடைய எழுத்துக்களை இந்த துறைகளில் சார்பாக ஆய்வு கட்டுரைகளை பன்னாட்டு அளவிலும் தேசிய அளவிலும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வந்து சமர்ப்பித்தவர் முனைவர் கிரிவாசன் அவர்கள். அவள் விகடன், தீக்கதிர் போன்ற இதழ்களில் தொடர்ந்து கவிதை எழுதி வந்து கொண்டிருப்பவர். அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்றால் அவள் விகடன் பெண்ணுக்கான இதழ், அந்த அவள் விகடன் இதழில் கவிதை எழுதிய முதல் ஆண் என்ற பெருமையை பெற்றவர் நம்மளுடைய பொழிவாளர் கிரிவாசன் அவர்கள். இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய கிரிவாசன், இது வந்து ஒரு அஃபீஷியல் அட்ரஸ் அப்படின்னாலும் என்னுடைய அகம் சார்ந்த அட்ரஸ் அப்படின்னா நல்ல நண்பர், என்னுடைய நண்பர். 2009ஆம் ஆண்டு அந்த ஓலைச்சுவடி பயிலரங்கம் நடக்கும் பொழுது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வு பண்ணிகிட்டு இருந்த நானும் என்னுடைய உடன் ஆய்வு செய்த மாணவர்கள் எல்லாமே பயணித்து சென்னைக்கு போயிருந்தோம். புது அப்போதான் சென்னைக்கு காலடி இது எடுத்து வைக்கிறோம். தங்குறதுக்கு இடம் கிடையாது, சாப்பிட்றது எங்கே இருப்போதுன்னு தெரியாது. 10 நாட்களும் எங்களை வந்து ஒரு சகோதரத்துவத்தோடு காலையில் கூப்பிட்டு வந்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்து ஈவினிங் எங்களை அறையில் கொண்டு தங்க வச்சு அதெல்லாம் விடாமல் மெரினா பீச்சு சுற்றி காமிச்சார். ட்ரெயின் எல்லாமே எலக்ட்ரிக் ட்ரெயின் முதற்கொண்டு எல்லாத்தையுமே எங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருந்தது. சென்னை வந்து எங்களுக்கு எதுன்னே ஒன்றுமே தெரியாது, முதல் அனுபவம். அந்த 10 நாட்களும் எங்களை வந்து எப்படி இந்த பாணர்கள் அதே மாதிரி தான் ஆற்றுப்படையில் எப்படி கூப்பிட்டு வந்து எப்படி விருந்து அடித்து அடித்து வச்சு அனுப்புனாங்களோ அதே மாதிரி சென்னையில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விருந்தோம்பலோடு வச்சு எங்கள் அனுப்பின மகாலட்சுமி மேடமும் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு சேர்ந்த கிரிவாசனும் தான் வந்து முக்கியமான பங்கு. அந்த வகையில் தான் கிரிவாசன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நல்ல நண்பராக நாங்கள் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அதை விட நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர், அதுதான் நண்பராக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர். பாணர் மரபில் மிகச்சிறந்த ஒரு முனைவர் பட்ட ஆய்வு, அவருடைய ஆய்வேடை வந்து நான் பார்த்துருக்கிறேன். நல்ல ஒரு ஆய்வேட்டு, அந்த ஆய்வேட்டினுடைய புறநிலை தேர்வாளர் கூட நான் வந்து சந்திக்கிறப்ப சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு வந்து தமிழ் கூறும் நல்லுறவுக்கு வந்து வரவேற்கத்தக்கது, போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியதுன்னு சொல்லிட்டு அவருடைய புறநிலை தேர்வாளர் வந்து எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கப்போ சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆய்வை தமிழ் உலகிற்கு வழங்கிய முனைவர் கிரிவாசன் அவர்கள் இன்று பாணர் மரபு என்னும் பொருண்மையில் நம்மோடு உரையாற்ற வந்திருக்கிறார். கிரிவாசன் அவர்களை வருக வருக என வரவேற்று உரையாற்றுமாறு அழைத்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வசுதேவம் சுகந்தேவம் வம்சச்சாரோரம் அபிரமம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த வலையரங்கத்திலே இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அடுத்த வணக்கம். ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இது. உண்மையில் பாணர்களை பற்றி நான் ஆய்வு செய்தேனே தவிர பாணர்களை பற்றிய நிறைய படித்தது என்னுடைய முனைவரப்பட்ட ஆய்வுக்கு பிறகுதான். அதற்கு முதலிலே என்னுடைய நெறியாளரான குணசேகரன் ஐயா அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஆய்வியல் நிறைஞர் எம்ஃபில் பட்டம் பயிலும் பொழுதே கருவழ குணசேகரன் ஐயா அவர்கள் என்னை மிகச்சிறந்த ஒரு பாணர் வழியிலே ஆற்றுப்படுத்தினார் என்று சொல்வதானால் அது மிக இல்லை. அப்படி என்னை பாணர் வழியிலே ஆற்றுப்படுத்திய கருவழ குணசேகரன் ஐயா அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே நன்றி கலந்த வழக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மேம்பாட்டு சங்கப்பலகை, தொலைதூர கல்வி நிறுவன தமிழ்துறைக்கும், சர்க்கரோதி அம்மையார் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பரும் என ஆய்வுலகத்திலே ஒரு நண்பர் அமைவது மிகவும் கடினமான ஒன்று. அப்படியே ஆய்வுலகத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு
நண்பராகவும் மிகச்சிறந்த ஒரு நாங்கள்லாம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு அறிவாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிற சங்கரநாராயணன் அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எனக்கு இந்த வாய்ப்பினை அதற்கு அனுமதி அளித்த என்னுடைய வைணவ கல்லூரியினுடைய செயலர் ஐயா அவர்களுக்கும் வைணவ கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கும் அதற்கெல்லாம் மேலாக ஒரு சக ஆசிரியரை போல அல்லாமல் ஒரு பிள்ளைகளைப் போல எங்களை எல்லாம் பார்த்து எங்களோடு எங்களுடைய வளர்ச்சியை கண்டு கூறிக்கிற வைணவ கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மேலும் ஏதோ ஒரு சாதாரணமான ஒருவன் நான், எனக்காக கட்டளை கைலாசம் ஐயா அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இணைந்திருக்கிறார். உண்மையிலேயே என்னுடைய பேச்சு அமெரிக்கா வரையிலும் சென்று சேருகிறது. அதற்கு நான் தகுதியுடையவனா என்று தெரியவில்லை. ஆனால் என்னுடைய பேச்சையும் மதித்து கண்டிப்பாக கிரிவாசன் அவர்கள் உரையாற்றுகிறார் நான் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய கட்டளை கைலாசம் ஐயா அவர்கள், அவர்களையும் நான் இந்த இடத்திலே வணங்கி என்னுடைய ஒரு நன்றியினை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னும் நிறைய பேரை எனக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஆய்வு பொருண்மைக்குள்ளே நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஆய்வுக்கு உள்ளே செல்ல கொள்கிறேன். சம்பத், நீங்க அவரை பிங்க் பண்ணிக்கலாம், பிபிடி பிரசன்ட் பண்ண. நீங்க பேசுங்க, ஏதாவது ப்ராப்ளம்னா நான் உங்களுக்கு நானே கூப்பிடுறேன். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக. பான் மரபினர், பாணர் மரபு என்கிற ஒரு உரையாடலுக்குள்ளே நாம் செல்வதற்கு முன்னால், பான் என்றால் என்ன, அந்த சொல் எப்படி உருவானது என்கிற ஒரு விடயத்தையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. பண் என்கிற ஒரு சொல்லிலிருந்து பான் என்கிற ஒரு சொல் உருவானது, பான் என்கிற ஒரு சொல்லிலிருந்து பாணர் என்கிற ஒரு சொல் உருவானது. பண் என்பதற்கு வண்ணம், ஒத்து, இசை, ஒளி, ஓசை, கூத்து வகைகளில் ஒன்று நரம்பு என்று இசை பேரகராதிகள் பல விளக்கம் தருகின்றன. இது அனைத்தையுமே கலை நிகழ்த்துவோருக்கு, அதாவது கலைக்கு ஒரு அடியாதாரமாக விளங்குவது பண் என்ற பொருண்மையிலே இருப்பதனால் என்னவோ பண் என்கிற சொல்லிலிருந்து பான் என்கிற ஒரு சொல் உருவானது, பான் என்கிற ஒரு சொல்லிலிருந்து பாணர் என்கிற ஒரு சொல் உருவானதாக நாம் அறிய முடிகிறது. இப்படி பண் அமைத்து இசைப்போர், பண் அமைத்து பாடுவோர், பண்ணுக்கு ஏற்ப ஆடுவோர் பான் மரபினர் எனப்பட்டனர். இப்படி அந்த பண் என்கிற ஒரு சொல்லுக்கு இப்படியான ஒரு விளக்கத்தினை கூறினால் இந்த பான் மரபு பாணர் யார் என்பதை நாம் உண்மையாக தெரிந்து கொள்ள முடியும். இன்று ஏன் இந்த உரையாடல் நிகழ்கிறது என்று பார்ப்போமேயானால், இந்த உரையாடலினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? ஏன்னா எந்த ஒரு உரையாடலுக்கும் ஒரு நோக்கம் வேண்டும் அல்லவா? இந்த உரையாடலினுடைய மிக முக்கியமான நோக்கம் தமிழினுடைய தொன்மையை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழினுடைய தொன்மையை தேடித்தான் இன்று நாம் பல ஆய்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். கீழடியில் இருந்து கீழடி என்று சொன்னால்தான் நடைபெற்றிருக்க முடியும். அதற்கு முன்பாக பல ஆய்வுகளை பல சான்றுகளை எடுத்து நாம் வைத்திருக்கிறோம். செம்மொழி என்னுடைய தகுதி பாடெல்லாம் வந்து தமிழுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இன்னும் நாம் தமிழினுடைய தொன்மையை உலகத்திற்கு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றால், தமிழினுடைய தொன்மையை அறிந்து கொள்வதற்கு இந்த பாணர்களை அறிய வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சாதி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள், அவருடைய உரையில் எல்லா உரையிலையுமே இப்படி ஒரு பேச்சு அமைந்திருக்கு, என்ன என்றால் தமிழினுடைய வயது என்ன, தமிழ் எப்பொழுது தோன்றியது என்று தெரியுமா என்று அவருக்கு உட்பட்ட ஒரு வரையறையை கூறுவார். ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு, நாம் அனைவருமே இன்று ஒரு 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு
2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ற நாம் எல்லாம் ஒரு கட்டமைத்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று அறிஞர்கள் இன்று ஒரு புதிய விளக்கம் தருகிறார்கள். அப்படி என்றால் ஒரு 28 ஆண்டுகள், ஒரு 20 ஆண்டுகள் தமிழ் இலக்கியம் தோன்றவில்லையா, அல்லது தமிழில் ஒரு ஒரு இலக்கியம் அமையவில்லையா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பினால், என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பொறுத்தவரை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கியம் தோன்றியது, அந்த இலக்கியங்களை படைத்தவர்களாக பாணர்கள் இருந்திருக்க கூடும் என்பதுதான் என்னுடைய ஆய்வினுடைய மிக முக்கியமான கருத்தாக நான் சொல்கிறேன். 2000 ஆண்டு வரை புலவர்கள், 2000 ஆண்டு முன்பாக பாணர்கள் இருந்திருக்க கூடும் என்பதைத்தான் என்னுடைய ஆய்வினுடைய ஒரு மைய கருத்தாக நான் இங்கு வைத்து விரும்புகிறேன். சரி, இப்போ இந்த பான் மரபினர் என்றால் என்ன, இந்த பான் மரபினருக்குள் யாரையெல்லாம் அடக்கலாம் என்று நாம் வந்து ஒரு ஆய்வு செய்தோமேயானால், பண்ணமைத்து பாடுவோர் பாணர். இப்போ இசைக்கருவிகளை வைத்து, அவரவர்கள் இசைக்கிற இசைக்கருவிகளை வைத்து அவர்களுடைய பெயர்களையும் இங்கே வரையறை செய்திருக்கிறார்கள். துடி என்ற இசைக்கருவியை இசைத்தவர் துடியர். விரல்பட ஆடக்கூடியவள் விரலி, அதாவது பண்ணுக்கு ஏற்ப விரல்பட ஆடக்கூடியவள் விரலி. பண்ணில் அமைத்து கூத்து நிகழ்த்துபவர் கூத்தர். இவ்வாறாக இந்த பான் மரபினரில் இசை பேராகராதி, தமிழ் இசை பேராகராதி யாரையெல்லாம் உட்படுத்துகிறது என்று பார்த்தமையானால், அகவலர் அகவுணரில் ஆரம்பித்து விரலி வரை கிட்டத்தட்ட அந்த அகர வரிசையிலே ஒரு 50க்கும் மேற்பட்ட ஒரு கலைஞர்களை எல்லாம் இந்த பான் மரபினருக்குள்ளேயே கொண்டு வருகிறார்கள். இப்போ 50க்கும் மேற்பட்ட இந்த எல்லா கலைஞர்களையுமே நாம் வந்து பார்க்க வேண்டுமா என்றால், நாம் மிக முக்கியமாக இந்த பாணர் கூட்டத்தை மட்டும் நாம் ஆய்வு செய்தோமேயானால், தமிழினுடைய தொன்மையையும் தமிழினுடைய மிக நீண்ட ஒரு பாரம்பரியத்தையும் ஒரு ஒரு கலாச்சாரத்தையும் நம்மால் கண்டு கொள்ள முடியும். இந்த பான் மரபினருடைய உருவாக்கம் என்னவாக இருக்கும், அது ஒரு சின்ன ஒரு பான் மரபினர் எப்படி உருவாகியிருப்பாங்க, அப்போ புலவர்களுக்கே பாணர்கள் தான் முன்னோடி அப்படின்னா, இந்த பாணர்கள் எப்படி உருவாகி இருப்பாங்க அப்படின்னு நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற வேளையிலே, இந்த பாணர்கள் இயற்கை வழி வந்தவர்களாக இருக்கிறார்கள். இதை சங்க பாடல்களிலே நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். உதாரணமாக ஒரு அகநானூறு பாடலிலே, கழை வளர் அடுங்கத்து இயலி ஆடு மயில் நனவு புகு விரலியின் தோன்றும், அதாவது ஒரு விரலியினுடைய ஆட்டம் எப்படி இருக்கிறது என்றால் அது மயிலை போல இருக்கு. அப்போ மயிலை பார்த்து இவர்கள் வந்து நடனமாட பழகினார். யாரும் இவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறது, யாரும் இவர்கள் கற்றுக் கொடுக்கிறது, மயிலை பார்த்து இவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். பெரும்பாலான நம் பரிபாடலில் 17வது பாடலை பார்த்தாலே நன்றாக, ஒருபுறம் தன்னுமை இசைக்கப்பட, ஒருபுறம் இலைகள் ஆர்ப்பரிக்க, ஒருபுறம் வண்டிகள் சிங்காரம் போட, அதற்கு ஏற்றாற்போல் யாழ் வாசிக்க என்று இயற்கையினுடைய பிரதிபலிப்பாகவே இயற்கையை இயற்கையிலிருந்து வந்தவர்கள் பான் மரபினர் என்பதை சங்க பாடல்களில் பல இடங்களில் நாம் அதற்கு சான்று காட்ட முடியும். சரி, ஒரு கலை உருவாவதற்கு அரிஸ்டாட்டில் ஒரு விளக்கம் தருகிறார். அதாவது கலை உருவாவதற்கு கோலச் செய்தல் என்ற ஒன்று மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதாவது ஒரு கோலச் செய்தல், இமிட்டேஷன், ஒரு கோலச் செய்தல் என்பதுதான் வந்து கலையினுடைய உருவாக்கத்திற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று அரிஸ்டாட்டில் ஒரு கருத்தை வைக்கிறார். அந்த கருத்தின்படி பார்த்தாலும் நான் உதாரணத்துக்கு ஒரு குந்தகை பாடலை காட்டுகிறேன். பாணர் புலி நோக்கு உழர் நிலை கண்ட, அதாவது பாணர்கள் போர்க்களத்திலே சென்று புலியை போல பார்த்தனர். அதாவது பாணர்கள் வந்து புலி நோக்கு உழல் நிலை, இதை வேமு ஷாஜகான் கனி ஐயா அவர்கள் கூட எப்படி காட்டுவார் என்றால், இதை கால புலியாட்டத்தோடு தொடர்பு கொடுக்கிறோம். கால புலியாட்டம் என்பது அன்றையிலிருந்தே இருக்கிறது என்று ஒரு இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய நாட்டுப்புற கலைகளினுடைய அந்த ஆய்வு மிக மிக ஒரு சீரிய ஆய்வாக இருக்கு. நாட்டுப்புற பாடல்களினுடைய தாக்கம் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது என்று பல பேர் வந்து அதனை ஆழப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி பாணர்கள் ஒரு ஒரு புலியை பார்த்து புலி போல செய்தனர். அப்படி நம்மளுடைய சங்க பாடல்களிலே நிறைய இடங்களிலே நாம் இயற்கையிலிருந்து வந்தவர்கள் பான் மரபினர் என்றும், மேலும் வந்து என்னென்னா ஒரு புலி நோக்கு உழர்நிலை என்கிற இந்த ஒரு பாடலை சான்றாக வைத்து பாணர்கள், ஏன்னா இதை இதை வந்து பிற்காலத்தில் நம்ம பார்த்தோம்னாக்க பாணர்கள் பின்னாடி இந்த போர்க்களத்தை களம்பாடுதல், பாணர்கள் போர்க்களத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இந்த
பாடல்ல பார்த்தோம்னாக்க போர்க்களத்துக்கு ஏன் பாணர்கள் போறாங்க, அங்க போய் ஏன் புலிபோல பார்க்கிறாங்க, இது குவே சாமிநாத ஐயா அவர்கள் கூறுகிறாரு. இது பிற்காலத்தில் பாடுகிற இந்த களம்பாடுதலுக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும் என்று அவர் கருதுகிறார். அவர் கருதுகிறார், நான் அதை அழுத்தப்படுத்துகிறேன். பாணர்கள் போர்க்களத்தில் சென்று புலி போல பார்த்தனர், அவர்கள் களம் பாடினர். அதைத்தான் பிற்காலத்தில் புலவர்கள் களம் பாடுதலாக ஒரு பரணிக்கே வந்து என்ன இது அடி ஆதாரமாக இருந்திருக்குமோ என்று நான் கருதுகிறேன். இப்ப இப்படிப்பட்ட பாணர்களுடைய உருவாக்கம் என்பது வளர்ச்சி அடைந்தது எப்பொழுது என்று பார்த்தால், இந்த சடங்கு முறையில் தான் அவர்கள் வளர்ச்சி அடைந்தது. அதுவும் மிக முக்கியமான ஒரு சடங்கு. இந்த இடத்திலே நான் அதை வந்து மிகவும் அழுத்தப்படுத்தி சொல்லியாக வேண்டும். என்ன என்று கேட்டால், நடுகள் வழிபாடு. இந்த நடுகள் வழிபாடு என்பது பாணர்களினுடைய மிக முக்கியமான ஒரு சடங்கு முறையாக இருந்திருக்கு. நம்மளுடைய அகநானூறு பாடலை பார்க்க பொழுது, வள் ஆண் பதுகை கடவுள் பேனார் நடுகள் கீழி சுற்றி, அதாவது ஒரு நடுகளுக்கு, அதாவது ஒரு வீரன் தன்னுடைய வீரத்தை நிரூபித்தான் என்றால், அந்த வீரன் இறந்து விடுகிற பொழுது அந்த வீரனுக்கு ஒரு நடுகள் எடுப்பார். இன்னும் நடுகளை பற்றிய ஆய்வு இன்னும் நிறைய தேவைப்படுகிறது. சமீபத்தில் நிறைய நடுகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நடுகளில் ஒரு சடங்கு செய்கிற பீலி சூட்டுதல், அதற்கு ஒரு பெயர் வைத்தல், இன்னும் அங்கே வந்து என்னென்ன பூக்களை போட்டு நிறைய சடங்குகளை எல்லாம் செய்வது யார் என்று கேட்டால், பாணர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் பாணா கேன்மதி யானார் நிலை என்று பாண்பாட்டே அங்கே வந்து என்ன பாடப்படுகிறது புறநானூற்றிலே. அப்படியே நான் வந்து தமிழினுடைய தொன்மையை இன்னும் நாம் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும், தமிழினுடைய தொன்மையை இன்னும் நான் நிறைய அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு நிறைய பாண் பாடல்கள் கிடைக்க வேண்டும். பாணர்கள் பற்றிய பாடல்கள், பாணர்கள் எழுதிய பாடல்கள், அதை நோக்கிய பயணமாக நாம் வந்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த உரையாடலுடைய மிக முக்கியமான ஒரு. அடுத்த ஒரு புறநானூற்று பாடலை பார்த்தோம் என்றால், அந்த ஒரு அரசர்களாகட்டும் இனக்குழு தலைவர்களாகட்டும், அவர்கள் பாணர்களுக்கு எவ்வளவு மிக முக்கியமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது நம்ம அடுத்த ஒரு புறநானூற்று பாடலின் வழியாக நாம் அறிய முடிகிறது. மேலே சொன்னவாறு இந்த மயிர்பீலி சூட்டுதல், பெயர் பொறித்தல், இது எல்லாத்தையும் வந்து செய்வது யார் என்று கேட்டால், நம்மளுடைய பாணர்கள் வந்து செய்கிறார்கள். அங்கே வந்து ஒரு பாணன் வந்து புலம்புவதாக, பறவைகளையெல்லாம் வந்து பகைவர்களிடம் வந்து இருந்து காத்தவன் இன்று வந்து இறந்து பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இவன் அந்த நெடுந்தகை கழிந்தமை அறியாது, இன்றும் வருங்களோ பாணரது கட்டி. பாணர் ஒரு சுற்றமாக இருப்பார். பாணர்கள் ஒரு தனித்த ஒரு நிலைமையிலேயே அவர்களை காண்பது மிகவும் அறிவு. அவர்கள் ஒரு சுற்றமாக இருப்பார்கள். ஒரு சுற்றத்தோடு சேர்ந்துதான் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்வார்கள். ஒரு நாடோடி வாழ்க்கையை போல என்று நாம் வைத்துக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட இந்த பாணர்கள் நடுகள் வழிபாட்டிலே அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சடங்கு முறையை செய்திருக்கிறார்கள். அடுத்து பார்த்தோமே என்றால், நிறைய சடங்குகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சான்றுக்காக ஒன்று இரண்டை மட்டும் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட வைக்கிறேன். விடியலில் சடங்கு கழிக்கிற ஒரு பாண்மா பதிற்றுப்பத்திலே ஒரு விடியற் காலையிலே எழுந்து ஒரு பாணன் வந்து அவன் தன்னுடைய பாடலை பாடிக்கொண்டு, பனிச்சுரம் படரும் பாண்மகன் உவப்ப புல்லுருள் விடிய புலம்பு சேன். அதாவது இன்றைக்கும் நாம் பார்க்க முடிகிறது மார்கழி மாதத்தை ஒரு பீடை மாதம் என்று சொல்வார்கள். மார்கழி மாதத்தினுடைய இந்த விடியற் காலை பொழுதிலே இன்றும் நாம் வந்து பஜனை செய்வதையும், இன்றும் நாம் வந்து என்னென்னா அந்த தெருக்களில் செல்வதை வந்து இப்பொழுது பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் வந்து ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் அதை நன்றாக உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சடங்கினை செய்தவர்களாக இந்த பாண் மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் செய்த அந்த சடங்கினுடைய வளர்ச்சி தான், அவர்கள் செய்த அந்த சடங்கினுடைய நீட்சி தான் இன்று நாம் வந்து செய்து கொண்டிருக்கிறோமோ என்கிற ஒரு ஐயப்பாட்டை நம் மத்தியிலே இங்கே பாணர்கள் இயற்கை வழி வந்தவர்களாகவும் இருக்கிறார்கள், சடங்கு முறையில் அவர்கள் வளர்ச்சி அடைந்ததாகவும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பாணர்கள் நிறைய அவர்களை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் இந்த உரையாடலினுடைய மிக முக்கியமான நோக்கமாக நான் கருதினேன் அல்லவா, பாணர்களை பற்றிய ஒரு ஆய்வு நமக்கு தேவைப்படுகிறது, தமிழினுடைய தொன்மையை அறிந்து கொள்வதற்கு. இன்னும் சொல்ல போனால், தமிழ் இலக்கியத்தினுடைய இன்னும் ஒரு படியை நாம் அடைய வேண்டும் என்றால், அடைய வேண்டும் என்பதற்கான ஒரு வழி நெறிமுறை, நாம் எந்த திசையில் சென்றால்
விரைவாக வந்து நாம் தமிழினுடைய தொன்மையை அடைய முடியும் என்பதற்கான ஒரு வழிமுறையாக நான் கருதுவது பாணர்களுடைய பாடல்கள். அப்படி என்றால் பாணர்கள் யார் என்ன என்று அவர்களை தேடி நாம் வந்து பயணம் போக வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். பயணம் போக வேண்டிய நிலைமையில் இன்று பாணர்களை பற்றிய ஆய்வு தேவைப்படுகிறது. அதையும் தாண்டி இந்த 2000 ஆண்டுகளாக நாம் பார்த்தோமேயானால் நமக்கு கிடைத்திருக்கிற தொல்காப்பியத்தில் தொடங்கி இன்று வரைக்கும் இருக்கிற இலக்கியங்களை எல்லாம் நாம் நன்றாக கவனித்தோமேயானால் பாணர்களினுடைய வரவு என்பது, பாணர்கள் பற்றிய ஒரு செய்தி என்பதே நமக்கு மிகவும் அருகியதாக இருந்தது. அப்படி என்றால் நாம் பாணர்கள் யார் என்று நம்மளுடைய இளைய சமூகத்திற்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் சரி. இப்ப இந்த பாணர்களுடைய வகைகளை பார்க்கணும். மனிதர்களே பாணர் என்றவர் பல்வகையும் இருந்தது. பாணர் என்பவர்கள் பல வகையாக இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை கூறுகிறோம். இதனை அடியொற்றி பார்க்கிற பொழுது பாணர்கள் பொதுப்படையாக 3 வகைப்பட்டனர் என்று நாம் பார்க்கிறோம். ஒன்று சீரியாழ்ப்பாணன், இன்னொன்று பேரியாழ்ப்பாணன், இன்னொன்று மண்டைப்பாணர் என்று 3 வகையான பாணர்களை பார்க்க முடியும். இந்த சீரியாழ்ப்பாணன் என்பவன் 7 நரம்புகளை கொண்டு யாழ் நூல், யாழ் நூல் பற்றி விபுலானந்தர் அவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறார். நான் அந்த யாழ் நூற்குள்ளே எல்லாம் செல்லவில்லை, வெறும் கலைஞர்களை பற்றி மட்டுமே நான் இங்கு கதைக்கலாம் என்று இருக்கிறேன். கதை அவர்களை பற்றின ஒரு செய்திகளை மட்டும் உங்களோடு உரையாடலாம் என்று இருக்கிறேன். இந்த சீரியாழ் என்பது 7 நரம்புகள் கொண்டு வாசிக்கப்படுகிறது. இதை பற்றி நம்மளுடைய சங்க பாடல்களிலே பல இடங்களில் கொண்டு போடப்படுகிறது. பாணர் கையது பண்புடை சீரியாழ் என்ற நச்சினையும் இன்குரல் சீரியார் இடவையின் தடுகி கைவள் பான்மகன் கடன் அறிந்து என்று சிறுமாநாற்றுப்படை இந்த சீரியாழ் பாணரை பற்றியும் சீரியாழை பற்றியும் மிக விரிவாக பேசுகிறது. அடுத்து பார்த்தோமே என்றால் பேரியாழ்ப்பாணன், இந்த பேரியாழ் என்கிற ஒரு யாழ் 21 நரம்புகள் கொண்டு மீட்டப்படுகிற ஒரு யாழ். இந்த 21 நரம்புகள் கொண்டு மீட்டப்படுகிற இந்த பேரியாழை மீட்டுபவன் பெரும்பாணன் என்று அழைக்கும். வந்தேன் பெருமை வாழிய நெடியது, இது ஏதோ ஒரு நாட்டுப்புற பாடலின் ஒரு தொடக்கம் போல வந்தேனே என்று ஒரு தெற்குத்தை தொடங்குவதற்கு எப்படி வந்து என்னன்னா நாம் வந்து ஒரு முதலில் அச்சாரம் போடுகிறோமோ அதை போல வந்தேன் பெருமை வாழிய நெடியது என தொடங்குகிற இந்த பாடல் உடனுடன் பேரியார் உரைகளில் என்று பேரியாள் பெரும்பாணனால் வாசிக்கப்படுகிறது என்று பெரும்பாணாற்றும் படைப்பு. சீரியாழ்ப்பாணன் ஒருத்தரா, பேரியாழ்ப்பாணன் ஒருத்தரா, அடுத்தது மண்டைப்பாணன் என்று ஒருத்தர் இருக்கிறார். இந்த மண்டையை கையிலே வைத்திருப்பவர் மண்டைப்பாணன் என்று சில இடங்களிலே சுருக்கமாக விளக்க முடியும். ஆனால் நம்மளுடைய இசை பேரகராதிகள் நன்ற ஆழமாகவும் அழுத்தமாகவும் இதற்கு விளக்கம் கொடுக்கிறது. ஏனென்று கேட்டால் மண்டை என்பது ஒரு வகையான இசைக்கருவியாக இருக்கிறது. இப்போ முதல் பாடலை பார்க்கும்போது புறநானூற்றிலே முதல் பாடலை பார்க்கும்போது பாணர் மண்டை நிறைய பெய்மனார் என்ற இந்த ஒரு பாடலை பார்க்கும்போது நமக்கு இந்த மண்டை என்பது என்ன என்று தெரியும். ஆனால் கலித்தொகையினுடைய ஒரு பாடலை பார்க்கும்போது இமிழ் இசை மண்டை உரியோடு இமிழ் இசை மண்டை என்கிற ஒரு இசைக்கருவி இருந்திருக்கிறது, அந்த இசைக்கருவியையும் உரியோடு தூக்கிச் சென்றார் என்று பார்க்கப்படுகிற பொழுது மண்டை என்ற இசைக்கருவியை வாசிப்பவர் மண்டைப்பாணராக இருக்கிறார். அப்ப சீரியாழ்ப்பாணர், பேரியாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் என்ற பாணர்களை 3 வகையாக பிரிக்கின்றனர். இப்ப பொதுவாகவே நம்மளுடைய சங்க இலக்கியத்திலே இருக்கிற கலைக்குழுக்களை நாம் 2 பிரிக்கிறோம். ஒன்று திணைசார் கலைஞர்கள், ஒவ்வொரு திணைக்குமான ஒரு யாழ் இருக்கிறது, ஒவ்வொரு திணைக்குமான ஒரு பறை இருக்கிறது, எல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். இருந்தாலும் இந்த திணை சார்புடைய ஒரு கலைஞர்கள் இருக்கிறார்கள், திணை சார்பு இல்லாமல் எல்லா திணைகளுக்கும் உரியவர்களாக கலைஞர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லா திணைகளுக்கும் உரிய கலைஞர்களாகத்தான் இந்த பாணர்களும் பான் மரபினர்களும் இப்போ திணைசார் கலைஞர்கள் என்றால் வந்து நம்மளுடைய குறிஞ்சி நிலத்திலே குரமகள் குறவர்களும் அடுத்தது ஆயர் நிலத்திலே நம்மளுடைய ஆயர்கள் இருக்கிறார்கள், ஆயர்கள் உருதுகுழலாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள், ஐச்சியர் குறவையே அதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று. இன்னும் நம்ம வந்து
அடுத்த மருத நிலத்திலே பார்த்தோம் என்றால் கழனி வாழ் உறவர் தன்மை இசை. பெரும்பாலும் இந்த திணைசார் கலைஞர்களுக்கும் திணை சாரா கலைஞர்களுக்கும் என்ன வேறுபாடு என்று பார்த்தோமே என்றால், திணைசார் கலைஞர்கள் அந்த கலைத்தொழிலை தன்னுடைய தொழிலுக்காக அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதாவது தன்னுடைய கழனிவாழ் உறவர் தன்னுமை இசைக்கிறார் என்றால் அங்கே வந்து தன்னுடைய வயலுக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது, வயலுக்கு ஏதாவது கொடிய மிருகங்கள் வந்தால் தன்னுடைய தன்மையை இசைத்து அதை விரட்டுகிற காட்சியை இன்றும் நாம் வந்து என்னென்னா நம்மளுடைய ஊர்களிலே வந்து இப்போ வெட்டுக்கிளி வந்தபோது கூட வந்து வட மாநிலங்களிலே வந்து பெரிய பெரிய இசைகளை எழுப்பி ஓட்டியதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த திணைசார் கலைஞர்கள் தங்களுடைய அந்த இசைக்கருவிகளையும் இசையையும் அதிகமாக தொழிலுக்கும் அதற்கு அடுத்தபடியாக பொழுதுபோக்குக்கும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் திணைசாரா கலைஞர்களான இந்த பால் மரபினர்கள் இருந்தவர்கள் இதை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால், அவருடைய வாழ்வாதாரமே இந்த இசையாக இருக்கிறது, வாழ்வாதாரமே இந்த பண்ணாக இருக்கிறது. அப்போ அதுக்கு அடிப்படையாக பரதவர் பாடல்கள் எல்லாம் நாம் வந்துள்ளோம். இளைஞர்களுடைய பாடல்களை எல்லாம் வந்து இளைஞர்கள் இணை மக்களுக்கும் ஒரு யாழ் இருக்கிறது. அவர்களும் வந்து பாலை நிலத்தில் இருப்பவர்களும் அவர்களும் வந்து இந்த மாதிரியான இசைகளை எல்லாம் மீட்டுவார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் வெறும் தொழில் முறையாக மட்டுமே இதனை பயன்படுத்துவது என்பது ஒரு கட்டத்திலே நின்று விடுகிறார்கள். ஆனால் பாணர் மட்டும்தான் இதை அடுத்த தளத்திற்கு இட்டுச் செல்கிறார்கள். இப்படியே திணை சாரா கலைஞர்களாக எல்லா திணைக்கும் உரியவர்களாக, உதாரணத்துக்கு பார்த்தோம் என்றால் பாணர்கள் என்பவர்கள் என்றவுடன் எல்லா தமிழ் படித்தவர்களும் நினைவுக்கு வருவது, ஓ பாணர்கள் என்பவர்கள் மருந்து திணையில் மட்டுமே இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தினை இன்று வந்து சில பேர் வைத்திருக்கிறார்கள். அப்படி பாணர்கள் ஒரு மருத நிலத்திற்கு மட்டும் உரியவர்கள் அல்ல. அதுதான் நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. உதாரணமாக ஐந்து நூற்றில் பாணர்க்கு உரைத்த பத்து என்பது நெய்தலில் தான் இடம்பெறுகிறது. அடுத்தது பாணன் பத்து ஐந்து நூற்றில் முல்லையிலே முல்லைத்திணையில் வந்து பாடப்படுகிறது. ஆக நெய்தல் திணையிலும் பாணன் வருகிறான், முல்லைத்திணையிலும் பாணன் வருகிறான். இன்னும் நாம் வந்து இன்னும் அதை இன்னும் நன்றாக ஆழப்படுத்தி பார்த்தோமேயானால் முல்லைத்திணையிலே மற்றொரு பாடல், பாணர் முல்லை பாட சுடர் இடை இனிது இருந்தான் நெடும். தலைவன் தன்னுடைய வந்து புதல்வனோடும் தன்னுடைய வந்து மனைவியோடும் பாணனுடைய இனிமையான முல்லைப்பாடலினுடைய இசையை கேட்டு இனிந்து இருந்தான் என்று நாம் வந்து என்னென்னா, இப்போ முல்லைத்திணைக்கு எப்படி மருதத்திணையில் தலைவன் தலைவியோடு பாணர்கள் இயைந்து செல்கிறார்களோ, பாணர்கள் எப்படி ஒரு ஊடகக்காரர்களாக ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலே ஒரு ஊடல்காரர்களாக அவர்களை இணைத்து வைக்கிற ஒரு முயற்சியிலே பாணன் மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறானோ, அதை முல்லை நிலத்திலும் ஆற்றியிருக்கான். எல்லா திணையிலுமே பாணர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு அருமையான ஒரு பாடலை நான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். செவ்வழி நல்லார் இசையும் பையன கடவுள் வாழ்த்தி பையில் மெய் மீது. அதாவது தலைவன் பிரிந்து சென்று விட்டான். தலைவி வந்து பாடனை கேட்கிறாள், எங்கே வந்து என்னென்னா தலைவன் சென்றிருக்கிறான், உனக்கு ஏதாவது தெரியுமா கேட்கிறது. அந்த தலைவனுக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. ஆனால் அவன் கடவுளை வாழ்த்தி தலைவன் விரைவாக வர வேண்டும் என்று, தலைவன் தலைவி ஒரு குடும்பம் சரி, பாணன் ஏன் வந்து என்னென்னா அப்படி அவர்களை தன்னுடைய குடும்பமாக கருதி தன்னுடைய உறவாக கருதி அவர்களுக்காக இவன் கடவுளை வாழ்த்துகிறான் என்றால், அன்றைக்கு இருந்த சமூகம் என்பது ஒரு பாணர்களோடு இணைந்த ஒரு சமூகமாக, பாணர்கள் அவர்களுடைய குடும்பத்தினோடு குடும்பமாக ஒன்றரை கலந்திருந்தார். இப்படி அதுவும் தலைவன் தலைவனோடு பாணர்களினுடைய ஒரு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்களை எல்லாம் நாம் வந்து இந்த பாணர்களுடைய வாழ்விலே பார்க்க முடிகின்றோம். அதுதான் நம்மளுடைய தமிழ் இலக்கியத்திற்கே கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அப்படி தலைவனோடும் தலைவியோடும் அந்த பிரிவு துயரை அறுக்கிற மிகச்சிறந்த ஒரு இசைக்காரராக, மிகச்சிறந்த ஒரு ஊடகவியல் வல்லுநராக பாணர்கள் இருந்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் நன்றாக உருவாக்கிக் கொண்டோம் என்றால் இன்னும் தமிழினுடைய தொன்மையையும் ஆழத்தையும் நன்றாக நாம் இந்த வெளியுலகத்திற்கு காட்ட முடியும். அடுத்ததாக இந்த பாணர்கள் தலைவர்களோடு எப்படி இருந்தார்கள், இதற்குள் நான் அதிகமாக செல்லவில்லை. ஏனென்றால் நம்முடைய நோக்கம் தமிழினுடைய தொன்மையை நோக்கி பாணர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் இதை வந்து உங்களுக்காக ஒரு தொட்டு மட்டும் காட்டுகிறேன். தலைவன் வெறும் தலைவன் மட்டுமல்லாமல் வந்து ஒரு அந்த ஒரு நன்றாக
தனக்காக ஒரு பிரிவினை செய்து கொள்ளவில்லை. தலைவன், இனக்குழு தலைவன், சிற்றூர் தலைவன், அரச மரபினன், பேரரசன், இப்படி பல வகைப்பட்ட இந்த தலைமை பண்பு உள்ளவர்களோடு பாணர்கள் நன்றாக இயங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய இறப்புக்கு இவர்கள் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களிடத்திலே இந்த பாணன் வந்து அவ்வளவு ஒரு உரிமையோடு பழகி இருக்கிறான். இந்த பாணர்களுக்கு அரசர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு தான் முற்காலத்திலே புலவர்களுக்கு விளைந்தது என்று நான் என்ன தோன்றுகிறேன். ஏனென்றால் பாணர்கள் அவருடைய அவையிலே மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருந்திருக்கிறார்கள். பான் முற்ற நாள் மகிழ் இருக்கை, அந்த அரசனுடைய ஒரு மகிழ் இருக்கையாக இருப்பதற்கு இந்த பான் சுற்றமும் பானன் அங்கே இருந்ததுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இங்கு சொல்லப்படுகிறது. நண்பர்களே, நீங்கள் இதை நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தலைமக்களோடு இருக்கிற ஒரு பாணனுடைய நிலை என்னவாக இருக்கும்? தலைமக்களோடு இருக்கிற ஒரு பாணன் எவ்வளவு செய்திகளை எல்லாம் அவன் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியும்? இன்னும் சொல்ல போனால் தலைமக்களோடு அவ்வளவு நெருங்கி இருக்கிறான் என்றால் அவனுக்குரிய ஒரு எல்லை, அவனுக்குரிய ஒரு செய்திகள் இந்த உலகத்திலே அவன் எவ்வளவு கற்று வைத்திருப்பான் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். பதிற்றுப்பத்திலே பாணர் நாளவை என்று இதுதான் பிற்காலத்திலே புலவரவையாக மாறினது. இதுதான் பிற்காலத்திலே ஒரு அரசவை புலவனாக ஒருவரை உருவாக்குவதற்கு பாணர் நாளவை தான் காரணமாக இருந்திருக்கிறது என்பதை பதிற்றுப்பத்தினுடைய 47வது பாடலை பார்க்கும்போதே நன்றாக தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் அரசன் என்பவன், ஒரு தலைவன் என்பவன் பாணர்களுடைய பாட்டிலே அகமகிழ்ந்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஒரு விரலி ஆடுகிற பொழுது தலைக்கை தருதல் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு, ஏனென்றால் நம் பெரும்பாலான திரைப்படங்களில் பார்க்கும்போது அரசன் அமர்ந்திருப்பான். என்னென்னா ஒரு இசை நிகழ்த்துபவர், கலை நிகழ்த்துபவர் வெளியில் இருந்து நிகழ்த்துவார். ஆனால் பாணர்களினுடைய கலை நிகழ்த்துதலுக்கும் பிற்கால கலை நிகழ்த்துதலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த கலை நிகழ்த்துதல் என்பது ஒரு பார்வையாளனும் பங்கேற்பாளனும் இணைந்த ஒரு நிலையாக இருக்கும். ஏனென்றால் பார்வையாளனும் பங்கேற்பாளனும் அங்கே அரசனும் தலைவனும் என்ன செய்வான் என்றால் அவர்கள் ஆடும் பொழுது இவனும் இணைந்து ஆடுவான். இதுதான் இனக்குழுக்களிலே மிக முக்கியமான ஒரு. அப்படியே அந்த இனக்குழுக்களிலே பாணனுக்கு கடன் ஆற்றுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. அவன் ஆண் கடன் உடைமையாயின் பான் கடன் ஆற்றுதல் அவனுடைய கடன். அவன் ஒரு ஆண்மகன் என்று வைத்துக் கொண்டால் அவன் ஆண்மகனாக இருப்பதற்குரிய மிக முக்கியமான தகுதியே அவன் பான்கடன் ஆற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு நெறிமுறையாக அன்றைய காலத்தில். இப்ப புலவர்களை நாம் சொல்கிறோம் அல்லவா, ஒரு புலவர்களுக்கு வந்து ஒரு அரசனை இடிந்து வைக்கக்கூடிய பண்பு இருந்திருக்கிறது என்று. ஆனால் இது அந்த பாணர்கள் காலத்திலே இருந்திருக்கிறது. தலைவன் ஒரு தவறு செய்திருந்தால் அந்த தலைவனை இடிந்துரைக்கிற பண்பு புலவர்களுக்கு முன்பே பாணர்களுக்கு இருந்திருக்கிறது. அதனால்தான் எனக்கு, அதாவது எனக்கு நான் பாணர் மல்லே, நான் உனக்கு பாணனே கிடையாது. இப்ப பொதுவாக நாம் பின்னாடி வந்து பார்க்க போறோம், உலகளாவிய பாணர்களை எல்லாம் நாம் வந்து பார்க்க போறோம். அப்படி உலகளாவிய பாணர்களுடைய பெரும் பகுதி என்ன என்று கேட்டால் தலைமக்களோடு தலைவனோடு பாணன் சேர்ந்து இசை வாய்த்து சொல்வான். அந்த இசையிலே மயங்கி ஏதாவது ஒரு தலைவி வந்து தலைவனை மணந்து கொள்ளும். இது வந்து எல்லா உலக இலக்கியங்களிலுமே எல்லா உலக பாணர்களுக்குமே ஒற்றுமைப்பட்டதாக இருக்கும். அப்படி பாணர்களை உடனழைத்து செல்வது இந்த தலைவர்களுக்கு மிக முக்கிய ஒரு கடனாக இருந்திருக்கிறது. ஒரு ஒரு துணை தேவை என்றால் பான்மகன் வேண்டும். அப்படி இந்த பான்மகன் இல்லாதுபட்டால் எங்கே நாம் வந்து நம்மளுடைய மதிப்பு குறைந்து விடுமோ என்று கூட அக்கால ஒரு தலைமக்கள் நினைத்தார்களோ என்று என்ற தோன்று. இப்படி ஒரு இந்த இலக்கியம் பாணரும் அல்லேம் என்று சொல்கிற பொழுது ஒரு பாணனாகப்பட்டவன் ஒரு தலைவனை இடிந்துரைக்கக்கூடிய பண்பை அன்றே பெற்றிருக்கிறான் என்பதை நாம் இந்த பாடல் வழியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. சரி, இப்போ நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகரும். என்ன என்று கேட்டால் பாணர் புலவர், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க சொல்றீங்க சார், இந்த பாணருக்கும் புலவருக்கும் என்ன வேறுபாடு? இல்ல பாணர்களும் புலவர்களும் ஒன்றுதானா?
நாம் வந்து இன்னும் நன்றாக அறுதியிட்டு பார்க்கிற பொழுது பாணர்களும் புலவர்களும் நமக்கு வந்து இவர்கள் வேறுபட்டவர்களும் அல்ல, ஒன்றானவர்களும் அல்ல. இதை நாம் வந்து அருமையான பாடல்கள் மூலமாக நாம் விளக்க முடியும். முதல்ல நம்ம தொல்காப்பியத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், தொல்காப்பியத்தில் ஆட்சி கொடுத்துறாங்க. யார் ஆட்சி கொடுத்துறாங்க? புத்தரும் பாணரும் பொருணரும் விரல். இங்கே ஏன் புலவர்கள் வரலை? புலவர் ஆற்றுப்படை என்று ஒன்று இருக்கிறது. புலவர் ஆற்றுப்படை என்று ஒரு பெரிய நூல் இருக்குதான். திருமுருக ஆற்றுப்படையை புலவர் ஆற்றுப்படை என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் நமக்கு இடையிடையே புலவர் ஆற்றுப்படை என்று ஒரு துறை இருக்கிறது. ஆனால் புலவர்களை ஏன் வந்து என்னன்னா, தொல்காப்பியர் வந்து இங்கே சொன்ன புலவர்களும் ஆற்றுப்படுத்தக்கூடியவர்கள் தானே. இதற்குத்தான் வந்து என்னன்னா பல விளக்கங்கள் தருகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். பாணர்கள் என்பவர்கள் நாடோடிகளாக திரிந்து கொண்டிருப்பார்கள். புலவர்கள் என்பவர்கள் அரசனிடத்திலேயே இருப்பார்கள். அரசனிடத்திலேயே இருக்கிற புலவர்களுக்கு அவர்களை வந்து அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆனால் பாணர்களை ஆற்றுப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் உள்ளாக்குகிறோம். புலவர்களுக்கு இந்த அரசன் இல்லாத போதுதான் வேறு அரசனை காட்ட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். அதனால்தான் பிற்காலத்திலே வந்த புறப்பொருள் வெண்பாமாலை நல்லா பார்க்கணும். வந்தது முதல்ல தொல்காப்பியர் பாணர் புலவர் என்ற ஒருவரை இங்கே ஆற்றுப்படைக்கு வைக்கவில்லை. ஆனால் பிற்காலத்தில் வந்த புறப்பொருள் வெண்பாமாலை பாணாற்றுப்படை என்று பாணருக்கு தனியாகவும் புலவர் ஆற்றுப்படை என்று புலவருக்கு தனியாகவும் ஆற்றுப்படுத்துகிறது. அப்படி என்றால் முதலில் ஒன்றாக இருந்த பாணரும் புலவரும் பின்பு சில பல காரணங்களால் அவர்கள் வந்து என்னென்ன தனித்தனியாக பிரிந்திருக்கிறார்கள் என்று ஒரு ஐயம் எழுகிறது. இப்போ பாணர்களும் புலவர்களும் ஒன்றாக ஒரே அவையில் இருந்தார்களா என்று கூறினால் அதற்கும் சான்று அவனுடைய சங்கப்பாடல்களிலேயே இருக்கிறது. பாணருக்கு தாமரை வளையவும் புலவர் கூணுதல் யானையோடு புனைந்தார் பண்ணவும். அப்போ பாணர்களும் புலவர்களும் ஒரே அவையிலே ஒன்றாக சேர்ந்து பரிசல் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த புறநானூற்று பாடல் நமக்கு மிக அழகாக விளக்கம் தரும். மேலும் பாணர் வருக பாட்டியர் வருக யானர் புலவரோடு. இப்போ பாணரிலே புலவரும் அடக்கம் என்றால் இங்கு தனித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இயலுக்கென்று ஒருவர் இருந்திருக்கிறார். அந்த இயலை இசையோடு கூட்டி வாசிப்பதற்கு ஒருவர் இருந்திருக்கிறார். அது அந்த இயலை இசையை நடித்து காட்டுவதற்கு ஒருவர் இருந்திருக்கிறார். அதை நாட்டியமாக ஆடுவதற்கும் அதை கூத்தாக செய்வதற்கும் என்று இப்படி பல கலைஞர்கள் அன்று ஒரு குழுக்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது இன்று நாம் தனித்து பார்க்கிற புலவர்கள் அன்று பாணர்கள் குழுக்களிலேயே இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த உரையாடலிலே உங்களுக்கு முன்வைக்கிறேன். மேலும் இந்த புலவர்கள் யார் என்று கேட்டால் இவர்கள் பான் வழி வந்தவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு உதாரணமாக இப்ப ஔவையாரை நம்ம எல்லாருமே வந்து பாணர் பாணர்னு சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா. ஆனா அந்த இந்த ஔவையார் பாத்தீங்கன்னாக்க நல்ல அழகா வந்து இன்னொரு விரலியை ஆட்சிப்படுத்துகிறார். நல்யாழ் ஆகுழி பதலையோடு சுருக்கி செல்லாமோதில் சீவலை. இந்த விரலியை ஆற்றுப்படுத்துகிற இன்னொரு விரலியாக இன்னொரு பாடினியாக ஔவையார் இருந்திருக்கிறார். அதனால் தான் விரலியை ஆற்றுப்படுத்துகிற ஒரு பான் வழி வந்த புலவராக ஔவையாரை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் நாம் ஔவையாரை பான் மரபினர் என்றே வந்து என்னென்ன கூறும் அளவிற்கு ஔவையார் பாடல்களிலே நிறைய இடங்களிலே இசைக்கருவிகளை வைத்து பாடுகிற ஒரு மரபு நம்மளுடைய இந்த சங்க புலவர்கள் நிறைய பேருக்கு இருக்கிறது. அடுத்து காக்கை பாடினியர், இந்த அவருடைய பெயரிலேயே சில புலவர்களை நாம் பான் வழி வந்தவரா என்று நாம் வந்து அறிதி கூறிவிட முடியும். ஒரு சில பாடல்களிலே அவர்கள் சொல்வதை வைத்தும் அவர்கள் வந்து எவ்வாறான ஒரு வார்த்தைகளை கையாளுகிறார்கள் எவ்வாறான ஒரு சொற்களை கையாளுகிறார்கள் என்பதை வைத்தும் அந்த அவர்கள் பான் வழி வந்தவர்களா என்பதை இல்லை பாணர்களா என்பதை நாம் இன்னும் அறுதியிட்டு கூறியிருக்கும். காக்கை பாடினி யாரும் மேலே ஔவையார் சொல்வதைப் போலவே செல்லாமோதின் சில்வளை விரலி பாணர் கையது பாணி துடை. இந்த சில்வளை விரலி என்பதை நன்று உற்று கவனிக்க வேண்டும். நம்மளுடைய ஆய்வாளர்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சில்வளை விரலி என்பதை உற்று கவனிக்க வேண்டும். நம்மளுடைய இந்த ஆய்வினுடைய பிற்பகுதியிலே இந்த சில்வளை விரலியையே நாம் பார்க்கப்படும். இந்த சில்வளை விரலியை ஆற்றுப்படுத்தும் இன்னொரு ஆற்றுப்படுத்தும் பாடினியாக
இன்னொரு ஆற்றுப்படுத்தும் ஒரு விரலியாக காக்கை பாடி. இந்த பாணர்களை உடன் அழைத்து சென்ற புலவர்களும் இருக்கிறார். இப்ப பாணர்கள் கூடவே இந்த புலவர்களும் யாமும் சேர்கம் நீரும் வம்மும். நானும் ஒரு அரசனிடத்திலே சென்று நான் பொருள் வாங்க போகிறேன், நீங்களும் வாருங்கள் என்று இந்த பாணர்களை கூட அழைத்து செல்லுகிற ஒரு சக பான் வழி வந்த புலவராக பரதர் இருக்கிறார். அவரும் வந்து கூடவே செல்கிறார். இன்னும் சொல்ல போனால் கோவுட்கிறார், இதற்கெல்லாம் ஒரு படி மேலாக அண்ண நல்ல நாட்டு பொருணரேயாம். இந்த பான் மரபினர்களே பொருணர் என்ற ஒருவர் இருக்கிறார். இந்த நான் பொருணர், பொருணர் என்பதற்கு இரண்டு விளக்கங்கள் இருக்கு. ஒன்று, நன்றாக வந்து கலை நிகழ்த்துகிற அவருக்கும் பொருணர் என்று பெயர். பொருதுகிற, அதாவது வந்து பொற்களத்திலே சென்று பொருதுகிற ஒரு பொருணரும் இருக்கிறார். இதை அறிந்துதான் கோவுக்குடார் அடுத்த வரியை பாருங்கள், பொறாக பொருணரே, நான் வந்து பொற்களத்தில் சென்று சண்டை போடுகிற பொருணர் அல்ல, நான் கலை நிகழ்த்துகிற பொருணர் என்று தன்னையும் ஒரு பான் மரபினராகவே இருக்கிறார். அப்ப கோவுக்குடாரெல்லாம் பான் மரபினர் வந்து அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து இந்த பாடல்கள் வழியாக தெரியும். அல்லது பான் வழி வந்த புலவர்களாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி. அடுத்து நம்ம வந்து என்னென்னா, நம்மளுடைய மாடலன் மதுரை குமரனாரையும் பார்த்தோம் என்றால், எம்மோடு நீயும் பொம்மின் அப்படி என்று நம்மளுடைய வந்து பான் பசி தீர, நான் முன்பே கூறினேன் அல்லவா, இந்த பான் பாணர்களுக்கு முன்பு பான் என்ற ஒரு சொல்லி, அந்த பான் என்ற ஒரு சொல்லின் அடிப்படையாக தான். ஏனென்றால் பான்குடி பான் சேரி இப்படி நிறைய அவர்களுடைய எல்லா வந்து ஒட்டுமொத்த பான் மரபினருக்கும் இந்த பான் என்கிற ஒரு சொல், அதாவது பண்ணிலிருந்து வந்த பான் என்கிற சொல்லை வைத்து எம்மோடு நீயும் பம்மியும் என்று இந்த புலவர் இந்த பாணனை கூட அழைத்தார். பாணர்களை உடன் அடைத்து செல்வது என்பது வந்து இந்த புலவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு, அதுவும் ஒரு முக்கியமான பணியாக இருந்தது. சில வந்து புலவர்கள் பார்த்தீங்கன்னாக்க இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டே அவர்களும் வந்து வாசித்திருக்கிறார். இசைக்கருவிகளோடு சேர்ந்து அவர்கள் தங்களுடைய செய்யுள்களை எழுதி அதை இசையாக பாடி அதற்கு ஏற்ற இசைக்கருவியிலே இசைத்திருக்கிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடும் நமக்கு இங்கே எழுதுகிறது. யானும் அம்கினை மாக்கினை அதிர ஒற்றி என்று கூறுகிறார். வந்து சீரி செவ்வழி பண்ணி நின் மண் குல நுண்ணாடு பாட என்னை நயந்து என்று அரிசல்கிறார் கூறுகிறார். மேலும் சீரியாள் செவ்வழி பண்ணி வந்ததை என்று பெருங்குன்றூர் கிழார். இப்படி இந்த புலவர்கள் எல்லோரும் நாம் என்று பெருங்குன்றூர் அரசியல்கிறார். இவர்கள் எல்லாரையுமே நாம் வந்து புலவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த புலவர்கள் கையிலே வந்து யாழ் என்ற இசைக்கருவியையும், அதாவது ஒரு நரம்பு இசைக்கருவி, அடுத்தது ஒரு தோல் இசைக்கருவி, இப்படி தன்னுடைய இசைக்கருவிகளை வைத்து கொண்டு ஒரு பாடுகிற ஒரு பான் வழி வந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார். அடுத்து பார்த்தோமே என்றால், நான் முன்பே பார்த்தோமல்ல இந்த மண்டைப்பாணர் என்று, அந்த மண்டைப்பாணரை இப்பொழுது நாம் பார்க்கிற அடுத்தது இந்த மண்டை புலவரோடு ஒப்புமைப்படுத்தினால், ஓ சரி, பாணர்கள் கண்டிப்பாக இவர்கள் பாணர்கள் வழி வந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் என்பது நமக்கு இன்னும் அறுதியிட்டு கூறிவிட முடியும். சரிங்களா, அடுத்து விரைவாக செல்வோம். இந்த பாணர்களுக்கும் புலவர்களுக்குமான வேறுபாடு, இந்த வாய்மொழி பாடகர்களாக பாணர்கள் இருக்கிறார்கள், இலக்கிய பாடகர்களாக புலவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பாணர்களுக்கும் வந்து புலவர்களுக்குமான ஒரு மிகச்சிறந்த வேறுபாடு என்னென்று கேட்டால், வந்து பாணர்கள் சந்த பாடல்களையும் இவர்கள் யாப்பு பாடல்களை பாடுவதாகவும் இருக்கிறார்கள். பாணர்கள் இசைப்பாடல் பாடுபவர்கள், இவர்கள் அந்த ஓசையை உருவாக்கி கொள்வோம். சரிங்களா, இவர்கள் பாணர்களாக்கம், இன்னும் சொல்ல போனால் இயற்கை ஆக்கம், ஆனால் புலவர்கள் பான் மரபினுடைய ஆக்கம். சரிங்களா, இந்த இவர்கள் வந்து மக்களோடு சேர்ந்திருக்கிறார்கள், இவர்கள் மன்னனோடு சேர்ந்திருக்கிற ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். அப்ப பாணர்களுக்கு வந்து புலவர்களுக்கு முன்னோடி பாணர்கள் தான் என்பதை நாம் இன்னும் அறிந்திட்டு முடிவோம். இன்னும் சொல்ல போனால், முதலிலிருந்து பாணர்களிலிருந்து இப்பொழுது இருக்கிற கவிஞர்கள் என்று கூறினால் உங்களுக்கு நன்றாக இந்த இடைப்பட்ட காலத்திலே நடந்தது என்ன என்று உங்களுக்கு இந்த விளக்கம் நன்றாக புரியும். முதலிலே கலைக்குழுவோடு பாணர்கள் இருந்திருக்கிறார்கள், பிறகு இசைக்கருவிகளோடு பாணர்கள் இருந்திருக்கிறார்கள், இசைக்கருவியோடு புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். சரிங்களா, இசைக்கருவி நம்ம இடைக்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து என்ன புலவர்கள் நிறைய பாணர்கள் அந்த இசைக்கருவியோடு மட்டும் இருப்பாங்க. சரிங்களா, உதாரணத்துக்கு வந்து என்னென்னா திருப்பாணர்கள், உதாரணத்துக்கு திருநீலகண்டம்
பாண்டை யாழ்ப்பாணர் இவரெல்லாம் வந்து இசைக்கருவி வச்சிருப்பார் சரிங்களா. இந்த அப்புறம் தாளக்கருவியோடு உள்ள புலவர்கள் சரிங்களா, அதுக்கு பின்னாடி வந்து திருஞான சம்பந்தர் இவரெல்லாம் தாளக்கருவியை கையில வச்சுக்கிட்டு இசை வாசிச்சாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தாளக்கருவியின்றி வெறும் இசைப்பாடல் மட்டும் கொண்ட புலவர், அதுக்கப்புறம் வெறும் சந்த பாடல்கள் மட்டும் கொண்ட புலவர்கள், அதுக்கப்புறம் அந்த சந்த பாடல்களும் அருகி போது வெறும் கவிஞர்கள் தன்னுடைய பாடல்களிலே வந்து என்ன இசையை கூட்டிக் கொள்வது, இன்னும் சொல்ல போனால் வந்து இன்று இசையே இல்லாமல் வெறும் இயலை மட்டும் வாசிப்பது என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்து என்னன்னா அந்த கலைக்கொழுவோடு இருந்த ஒரு நிலையில் வந்து இன்று நாம் தனித்து வந்து சரிங்களா. இந்த இந்த இதுதான் வந்து பாணர்களுக்கும் புலவர்களுக்குமான, இன்னும் சொல்ல போனால் நிறைய பாணர்கள் இந்த புலவர்கள் பிற்காலத்தில் பாடக்கூடிய வஞ்சிப்பாடல் உயிர்ப்பு பாடல் இதையெல்லாம் வந்து அவர்களே இதற்கு முன்பு பாடியிருக்கிறார்கள். அக்கால பாடல் எப்படி இருந்தது என்றால் உரையும் பாட்டும் ஆட்டும், அதாவது உரை இருந்திருக்கிறது, பாட்டு இருந்திருக்கிறது, ஆட்டம் இருந்திருக்கு, இப்படி ஒட்டுமொத்தமாக வந்து என்னன்னா கலைக்குழுவோடு இருப்பதை மதுரை காஞ்சியினுடைய 617வது பாடல் நமக்கு உணர்த்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாணர்கள் அடியிட்டு காட்ட அதிலே புலவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையை நான் பார்த்திருக்கேன். சரி, இந்த பாணர்களுடைய வீழ்ச்சி எப்படி பண்ணலாம் பார்த்தோமேனால் முதலிலே வந்து பரிசில் கூடாத நிலை, இந்த மன்னர்கள் சில பேர் வந்து பரிசில் கூட கொடுக்கல, அதனால என்ன பண்ணாங்கன்னாக்க காவினம் களம் சுருக்கினேன் என்று நம்மளுடைய அபயாரே வந்து பாடியிருக்கார். அடுத்து பேரரசுகள் மறைந்து சிற்றரசுகளானது, அதுவும் வந்து என்னென்னா இன்னைக்கு நம்ம இந்த இந்த பாணர்களினுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு காரணமாக இருக்கிறது என்று நாம் கூட வந்து இதையெல்லாம் இன்னும் நிறைய ஆய்வு செய்ய வேண்டும். இருந்தாலும் வந்து ஏன்னா இதெல்லாம் என்னுடைய வந்து ஆய்வுக்கு அடுத்த ஒரு படிநிலையில் நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயத்தை போகும். இப்போ அடுத்தது இந்த பாணர்கள் வந்து என்னென்னா தன்னுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த அந்த அதற்கேற்ற ஒரு அரசர்களோ அதற்கேற்ற தலைவர்களோ இல்லை, அதனால் அந்த அந்த பாணர்களையே வருத்தக்கூடிய பாணர்களை தான் நமக்கு பாடி வச்சிருக்காங்க சரிங்களா. இனி பாணன் சூடான் பாடினி அணியால், ஏனென்றால் வந்து என்னென்னா அதற்கு ஏற்ற ஒரு அரசர்கள் இல்லை சரிங்களா. அப்போது தலைமையாக்கம் இல்லாத போது அந்த பாணர்களினுடைய நிலைமை இல்லாமல் போகுது. அடுத்தது புலவராக்கம் மேலோங்கியது சரிங்களா, புலவராக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கியது வந்து பாணர்களுடைய நிலைக்கு பாணர்களுடைய வீழ்ச்சி நிலைக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கு சரிங்களா. ஆனால் அது இந்த காலச்சூழலும் கூட சரிங்களா, இந்த காலச்சூழல் இப்படிப்பட்ட பல காரணங்களால பாணர்கள் தங்களுடைய இருப்பை வந்து என்னென்னா, ஆனால் பாணர்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பாணர்கள் அப்பொழுதே பணுவல் என்ற தன்னுடைய இசை நூல்களையும் செய்தனரோ என்று நாம் வந்து என்னென்னா பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு இசை இசை செய்திருக்கிறார்கள். இசை ஏன்னா இப்போ நல்லா உற்று கவனித்து பார்த்தீர்களானால் இந்த புறநானூற்று பாடலிலே கருங்கோட்டு சீழியால் பாடின் பணுவல் பாணர், அப்போ இந்த பணுவல் என்பதை ஒரு இசை நூல் செய்தனரோ என்று கூட நாம் வந்து எண்ணிடலாம். ஒரு ஏன்னா இதுக்கு வந்து இசை என்ற ஒரு விளக்கத்தை தருகின்றனர். இதற்கு இசை செய்தனர் என்கிற ஒரு விளக்கத்தினை இசை பேராகாரத்தில் தருகிறது. இருந்தாலும் அவர்கள் வந்து என்னென்னா ஒரு நூல் செய்தனரோ அவர்கள் கையில் வந்து ஒரு நூல் வைத்திருந்தனரோ என்கிற ஒரு ஐயப்பாட்டையும் வந்து எழுப்புகிறது. நல் இசை நிறுத்த நயம் வரு பணுகள் தொழில் இசை, அதாவது ஒரு தொன்மையான ஒரு இசையை அவர்கள் தன்னுடைய ஒரு இசைக்குறிப்போடு கூடிய ஒரு வந்து என்னென்னா ஒரு நூலாக வைத்திருந்தனரோ. ஏனென்றால் இன்னைக்கு இன்று நாம் மிக நமக்கு மிக தொன்மையான ஒரு இசை நூல்கள் கிடைக்கவில்லை சரிங்களா. கிடைத்த எல்லா நூல்களிலுமே நம்ம தொன்மையான நூல்களை எல்லாம் பார்த்தால் அதையெல்லாம் இசை சார்புடைய கலை சார்புடைய நூல்களாகவே இருக்கும் சரிங்களா. அப்படிப்பட்ட இந்த பாணர்கள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு பணுகளையும் அவர்கள் செய்து வைத்து அது காலப்போக்கில் மறைந்து விட்டதோ என்கிற ஐயப்பாட்டை எழுதும். சரி, இப்போ நான் அடுத்த கட்ட ஒரு ஆய்வு என்ன, இது என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு அடுத்த கட்டங்கள். நான் வந்து 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாத்தையுமே நான் வந்து திரட்டியிருக்கிறேன். அதில் ஒரு முக்கியமான ஆய்வு தொல்லியல் சார்ந்து பாணர்களுடைய ஆய்வு எப்படிப்பட்டதாக இருக்கும். இப்போ நமக்கு கிடைத்த தொல்லியல் சான்று ஆதாரங்கள் இருக்கின்றன அல்லவா, இந்த தொல்லியல் சான்று ஆதாரங்களில் பாணர்களினுடைய பங்கு எத்தகையதாக இருக்கிறது என்று பார்த்தால் நமக்கு சிந்து வழியிலே கிடைத்த சில எழுத்து முறைகளிலே கையில் பான் வைத்திருக்கிற ஒரு 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 சிம்பிள் ஒரு அடையாளத்தை நாம் பார்க்க முடிகிறது. அம்புக்குறி தெரிகிறது அல்லவா, இந்த அம்புக்குறி தெரிகிற இந்த கையில் யாழ் வைத்து கொண்டிருக்கிற
அதுக்கு அடுத்ததாக ட்ரம்ஸ் என்ற ஒரு தோலிசை கருவியை வாசிக்கக்கூடிய ஒரு பாணர்கள் அன்றே இருந்திருக்கிறார்கள் என்று தமிழர்கள் தன்னுடைய கோடி எழுத்துக்களையும் வட்டு எழுத்துக்களையும் குகைகளிலே பொறித்தார்களே, அன்றே வந்து என்னன்னா வந்து ஒரு ஒரு பாடக்கூடிய சிங்கர், இதெல்லாம் வந்து நம்ம ஐராவத மகாதேவன் ஐயா மற்றும் வந்து என்னன்னா ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் ஐயா போன்ற இதெல்லாம் நமக்கு அதிலே தமிழிலேயே வந்து ஆக்கி தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு புகையிலே கிடைத்த அப்படிப்பட்ட ஒரு 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 அந்த அந்த கோடி எழுத்துக்கள், அந்த வட்ட எழுத்துக்கள், அந்த சிம்பிள், அந்த அடையாளங்களிலே நாம் பாணர்களை எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆய்வு செய்யக்கூடிய நிலைமையிலே நாம் இருக்கோம். மேலும் இதையும் தாண்டி ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து நமக்கு ஹரப்பா மொகஞ்சதாரோ இந்த பகுதிகளையெல்லாம் வந்து தமிழ் ஊர் பெயர்கள் இருக்கிறது என்று அறுதியிட்டு குறிக்கும் பல தமிழ் ஊர் பெயர்கள். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னாக்க பேரூர்கள் மறைந்து விடும், இப்போ சிட்டிகளுடைய பேரெல்லாம் மாற்றிடுவாங்க. பிற்காலத்தில் வந்த அரசர்கள் அதற்கு பின்னால் வந்தவங்கெல்லாம் இந்த இப்போ வந்து என்னென்னா சென்னை மெட்ராஸாக மாறினது மாதிரி பெரிய பெரிய பேரூர்கள்லாம் வந்து மறைந்து விடும். ஆனால் சிற்றூர்கள் கிராமங்களுடைய பெயர்கள் எல்லாம் மாறவே மாறாது, கிராமங்களுடைய பெயர்கள் அப்படி இப்படியே தான் இருக்கும். இப்போ இதுலேயே நம்ம பார்க்கும்போது சரிங்களா, இப்போ இந்த தலைப்பகுதியிலே பாணன் என்ற ஒரு ஊரே இருக்கிறது, பாணன் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, துடியன் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பனை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இதை வந்து என்னென்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இது காலப்போக்கில் வந்து பாணன் என்பது வந்து பனை, இந்த பண் என்பதுடைய நீட்சியாக இதையெல்லாம் பார்க்கலாம். அப்போது நம்மளுடைய வந்து தொல்லியல் துறை சான்றுகளினுடைய அடிப்படையிலையும் பாணர்கள் அவர்களுடைய நீட்சி தமிழ் எப்பொழுது தோன்றியதோ அதை எப்படி வைத்து கொண்டாலும் சரி, இப்போ இவர்கள் சொல்கிற பொழுது சொல்கிற மாதிரி வந்து சிந்து சமவெளியில் தோன்றினாலும் சரி, இல்லை புறப்பொருள் என்பாமாலே கூறுவதைப் போல கல் தோன்றா மந்தோன்றா காலத்தில் தோன்றினாலும் சரி, அன்றிலிருந்தே ஆண்மக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வழியாகத்தான் இலக்கியம் வளர்ந்திருக்கிறது, அவர்களின் வழியாகத்தான் புலவர்கள் தங்களுடைய இலக்கியங்களை கட்டமைத்திருக்கிறார்கள். அதற்கு பின்பாக வந்த இலக்கண ஆசிரியர்கள் அந்த இலக்கியத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு இலக்கணம் எடுத்து இயம்பி இருக்கிறார்கள் என்று நாம் இதை வந்து இன்னும் அறுதியிட்டு குறிவிட முடிகிறது. இன்னும் மேல பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த சில்வலை விரலி, இந்த சில்வலை விரலியை ஐராவத மகாதேவன் ஐயா ரொம்ப அழகா வந்து இதை நமக்கு எடுத்து இந்த டான்சிங் கால் தான் அப்படிங்கிறத எடுத்து நிறுவி இருக்கிறாரு. இது சிந்து சமவெளியிலே நமக்கு கிடைத்த ஒரு சிலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அதே சிந்து சமவெளியில் முகச்சதாரில் கிடைத்த ஒரு ஒரு மண்பானை. இந்த மண்பானையிலே சில்வலை விரலி, சில்வலை விரலியை பொறித்து சிறந்த நடனத்தை வெளிப்படுத்திய ஒரு சில்வலை விரலியை அப்படியே மண்பானை ஓட்டில் பொறித்து அந்த மண்பானை ஓட்டோடு அவளுக்கு பரிசளிப்பது, இன்னும் வந்து அந்த மண்பானை ஓட்டை அப்படியே வந்து இன்றைக்கு நாம் வந்து ஒரு லட்சணை பொறிப்பது என்று சொல்லுவோமே, அதை அந்த காலத்தில் இந்த பாணர்களையும் பான் மரபினர்களையும் வைத்து நம்மளுடைய அரசர்கள் நம்மளுடைய இனக்குழு தலைவர்கள் அப்பொழுது அரசர்கள் இருந்திருப்பார்களா என்று தெரியவில்லை, ஆனால் இனக்குழு தலைவர்கள் இருந்திருப்பார்கள். இல்லை மிகச்சிறந்த ஆட்டம் நிகழ்த்திய ஒரு விரலியை தன்னுடைய பானை ஓட்டிலே வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பண்பு அக்காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கு இருந்திருக்கிறது. அதுதான் முகஞ்சதாரோவில் கிடைத்திருக்கிறது. அப்போ முகஞ்சதாரோவில் கிடைத்த அதற்கேற்றார் போல அவள் வந்து என்னன்னா தன்னுடைய கைகளிலே வளையல்களை அணிந்திருப்பதும் இந்த சீவலை விரலி என்று நமக்கு நம்மளுடைய இலக்கியங்கள் கூறுவதும் இதனை நாம் ஒப்புமைப்படுத்தி பார்த்தோமையானால் தொழில் காலகட்டங்களிலே நமக்கு கிடைத்த ஆய்வுகளிலேயே பாணர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அடையாளத்தை இன்னும் அழுத்தப்படுத்துவதாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம உலகளாவிய பாணர்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. உலகளாவிய பாணர்களாக நமக்கு வந்து இப்போ கிரேக்க பாணர்கள், சீனத்து பாணர்கள் என்று பல பாணர்கள் வந்து நமக்கு கிடைக்கிறாங்க. இந்த ஓமர் அந்த ஓமரையும் வந்து பாணராகவும் காட்டுகிறார். இப்போ நான் வந்து நம்மளுடைய பாணர்கள் எப்படி தலைவனோடு கூட சொல்கிறார்களோ அதை போலவே இந்த எலியட் ஒடிசியை எழுதிய ஓமர் அவர்களும் வந்து என்னன்னா அந்த கடற்கரையிலே வந்து ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு பாடிக்கொண்டு சென்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் இந்த ஓமரனுடைய வந்து வரலாற்றை பார்க்கிற போது நமக்கு கிடைக்கிறது. இது மட்டுமல்ல, நம்மளுடைய கார்த்திகேச சிவதம்பி ஐயா அவர்கள் வந்து இந்த கிரேக்க பாணர்களினுடைய காலகட்டத்துக்கு முன்பாக நம்மளுடைய தமிழ் பாணர்களுடைய காலகட்டமாக இருக்கும், அது பாணர் பாடினியாகனுடைய காலகட்டமாக இருக்கும் என்று நிரூபித்திருக்கிறோம் சரிங்களா. அப்படி இருக்கும்போது அப்ப இதுக்கு உலகத்திலேயே என்ன இதுக்கெல்லாம் பேர் தராங்க அப்படின்னு நம்ம உலக இலக்கியங்களிலே இருக்கக்கூடிய பாணர்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம் அப்படின்னாக்க பேரட் அண்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆய்வையும் டிராவலிங் போயட் என்று நாம் போயட்டுங்கிற ஒரு வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு அவர்கள் டிராவலிங் போயட் என்று வந்து என்ன வைக்கிறார்கள்
சரிங்களா. அப்புறம் ஏன்ஷியன்ட் ட்ரிபியூட்டர்ஸ் அப்படி வந்து இப்படி சேரட்டர்ஸ் இப்படி பல ஒரு வந்து என்னென்னா பாணர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பாணர்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பாணர்கள் தான் அடி. ஏன்னா அவர்கள் எல்லாம் இப்போதான் கண்டுபிடிக்கிறார்கள். ஓ தலைவி தலைவி சோர்வுற்று இருக்கிற பொழுது வாசிக்கக்கூடிய பாணனாக வந்து என்னென்னா அங்கே ஒருத்தன் இருக்கிறான். இந்த ஆய்வை இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம அதைக்கு பாட்டாகவே எழுதி வச்சுருக்கோம் சரிங்களா. அது அதுக்கு பாட்டே எழுதி வச்சுருக்கணும். அதுக்கு நம்மள்கிட்ட பாட்டே இருக்குது. ஒரு தலைவி சோர்வுற்று இருக்கிற பொழுது தலைவன் பாட்டி சேர்த்து தலைவன் வந்து எங்கள் ஊருக்கு போயிருந்தான், எங்கப்பா இன்னும் வரல அப்படின்னு கேட்டால் அந்த பாணனுக்கு தெரியல, பாணன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவன் யாழ் வாசிச்சான், செவ்வழி யாழ் வாசிச்சான். இந்த செய்தியை நம்ம பாட்டை ஏற்கனவே வச்சுட்டோம். ஆனால் அது இப்போதான் வந்து நமக்கு வந்து அந்த இலக்கியங்கள்லாம் அவங்களாம் தேடி கொடுத்துருக்காங்க. இப்படி உலகளாவிய பாணர்கள் அவர்களோடு வந்து என்னென்னா நாம் ஒற்றுமைப்படுத்துகிற பொழுது இன்னும் வந்து என்னென்னா வந்து நமக்கு மிகச்சிறந்த ஒரு ஆய்வு கிடைக்கும் சரிங்களா. அப்போ இனி வருகிற ஆய்வாளர்கள் உலகளாவிய பாணர்களை எடுத்து நம்முடைய பாணர்களோடு ஒற்றுமைப்படுத்தி பல ஆய்வுகளை நிகழ்த்தி தமிழ் உலகத்துக்கு தமிழின் தொன்மையை தேடி அறிய வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பினை இன்னும் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் காலம் நமக்கு வந்து என்னென்ன புரியவில்லை. இன்னும் வந்து நமக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. இன்னும் என்னுடைய ஆய்வுகளும் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. இப்படி பல ஆய்வுகளை வந்து வருகிற இளைய தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி பல ஆய்வுகளை செய்து புலவர்களுக்கும் முந்தைய பாணர்களுடைய பாடல்களையெல்லாம் தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்டதல்ல, அது 1000 நம்மளுடைய இன்னும் 30,000-40,000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது என்று நாம் இந்த உலகத்திற்கு சொல்லி தமிழ் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நின்றடா என்று நாம் இந்த உலகத்திற்கு நம்ம எழுதிக்க ஒரு காரணமாக பாணர்கள் இருப்பார்கள் என்று கூறி இந்த வாய்ப்பினை நல்கிய சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனம் சங்க மேம்பாட்டு பலகை சக்கர நாராயணன் ஐயா அவர்களுக்கும் மறு மீண்டும் என்னுடைய வைணவ கல்லூரி பேராசிரியர்களுக்கும் முக்கியமாக என்னுடைய துறை தலைவருக்கும் நான் நன்றியினை கூறிக்கொண்டு என்னுடைய உறவுகளும் இதனை கேட்பதற்கு இந்த கொரோனா வகை செய்திருக்கிறது. இப்படி கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி கிரிவாசன். உண்மையிலே என்ன சொல்கிறதுன்னே தெரியல. உண்மையிலே ஒரு நல்லா எங்கேயும் எனக்கு தமிழில் டக்குன்னு வார்த்தை வரல. எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச் அப்படின்னு அளவில் உண்மையிலே மெய் மறந்து போய் நிற்கிறேன். ஒரு பாணர் அப்படிங்கிறத ஒரு ஆற்றுப்படையில் ஒரு பார்ட் அப்படிங்கிறத நினச்சதை எங்கேயோ கொண்டு போய் இன்றைக்கி சிந்துவெளி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த பக்கத்தில் வந்து கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்க. உண்மையிலே நல்ல ஒரு அருமையான பொலிவு. நான் இனிமே இன்னும் அதுலேருந்து வெளியிலே வரல. உங்கள் ஸ்பீச்சிலேருந்து என்னென்னா வெளியில் இயல்பு நிலைக்கு வரல. அதனால் வந்து ரொம்ப நன்றி. பங்கேற்பாளர்கள் உங்களுக்கான பின்னூட்டப்படுவோம் உரையாடல் பெட்டியில் இடப்பெறுகிறது. அதை நீங்கள் நிரப்பிக்கிட்டே நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். வெங்கடேசன் சார், இப்போ நீங்கள் பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா வணக்கம். வணக்கம். என்னுடைய பொழிவாளர் மிக அருமையான ஒரு வணக்கம் வணக்கம். உங்கள் உரை இன்று அருமையாக இருந்தது ஐயா, மிக்க சிறப்பு. நன்றி. இதுவரை பார்த்த நிலையில பாணர்களை பற்றி இவ்வளவு செய்தி இருக்கிறது என்று பாணர்களை பற்றிய செய்தி விரிவாக இன்று பேசினீர்கள். ஏதோ நான் கூட நினைச்சினேன் இந்த நீங்க பாட்ட சொல்லீங்களான்னு பார்த்தேன், கரெக்டா சொல்லி. அதாவது இந்த 3 இன்குரல் தீர்வு இடவையின் கையின் வரும் பாருங்க, அது சொல்லிட்டீங்க. நான் எதிர்பார்த்தேன் என்ன சொல்லுவேன். மண்டை பாணரை பத்தி கேள்வி எனக்கு கூட நிறைய இருந்தது. இன்னைக்கு நல்ல விளக்கம் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி சில கலைஞர் கூட தினை சார் கலைஞர் தினை தாரா கலைஞர் கூட ரெண்டா பிரிச்சு சொல்லிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி 4 புலவர் அவையில இருந்தாங்க தனியா இருந்ததெல்லாம் நல்லா அருமையா சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் கூட இது வரைக்கும் புலவர்லாம் சுத்தினாங்கன்னு பார்த்தோம். புலவர்கள் அரசர் கூட இருந்தாங்க, பாணர்கள் வெளியில சுத்திருந்தாங்க. ஒரு நல்ல சூழ்நிலாம். அதாவது இது நான் உண்மையிலே இன்னைக்கு நீங்க பேசுனதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. நல்ல அதுல நம்ம காலத்துக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பு தான், மணிமகுடம் தான் இது. அதனால உங்களுடைய சொல்லாடல் அந்த தொடர்ந்த அந்த செய்தி காக்கை பாடினியார் அவை வந்து விரலிய பாராட்டுது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி கம்பேர் பண்ணி சொன்னது
அதை விட அந்த பாடல்களை சொன்னதுதான், அதாவது எடுத்துக்காட்டுகளோட சொல்லும் போதுதான் நம்ம தமிழ் தலை நிமிர்ந்து நிற்கிறது. எனவே உங்களால் இன்றைக்கு ஒரு தமிழுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கிற ஒரு கருத்தரங்காக இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் தேசியமைக்க நெஞ்சார வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி சார். சார் பேசுங்க சார். நன்றி சார். நன்றி சார். நீங்க வந்து கருத்தரங்கத்துல கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் சார். நன்றி நன்றி. சந்தோஷம். சர்ணோதி மேடம் பேசுறாங்க. மேடம் பேசுங்க. கிரிவாசன தெரியாத ஆளே கிடையாது.
ஆமாம் அதோட நீட்சி இது வந்திருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம ஆய்வுலேயே கூட பார்த்தோம்னா கூட புலியாட்டம் அந்த காலத்தில் பாணர்கள் புலிநோக்கு உடல்நிலை தான் பிற்காலத்தில் புலியாட்டமாக மாறியது அப்படிங்கிற ஒரு ஒரு ஆய்வெல்லாம் வந்து முன்னெடுக்கப்படுது. ஆனால் அதில் இன்னும் நிறைய ஆய்வு செய்யணும் கண்டிப்பாக அவங்களுடைய இருந்தாக்க. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னது வந்து தமிழனுடைய தொன்மைக்கு ஒரு ஆதாரம் தான். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆழமான ஆய்வுகளை மாணவர்கள் மேற்கொள்ளணும்னு விருப்பம். வாழ்த்துக்கள் கிரிவாசன். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிமா. வாழ்த்துக்கள். நன்றிமா. நன்றிமா. நன்றி. நன்றி மேடம். நன்றி. வேறு யாரும் பங்கேற்பாளர்கள் உங்களுக்கான பின்னூட்ட படிவத்தை நீங்க நிரப்பலாம். போட்டாங்க. ஐயனார் ஏதாவது பேசுறீங்களா? சரி கிரி. நன்றி. அப்போ அந்த கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பாணர் மரபு தொடர்பாக எப்படின்னா திண்டுக்கல்லாம் போட்டு திருநெல்வேலின்னா அல்வா அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு ஆள் வர்றாங்க. ஒரு நிமிஷம் பேசுங்க. பேசுகிறீங்களா வெண்மணி குமார்? ஆ பேசுங்க பேசுங்க. அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு தொழிலே பாடல் ஏற்றதும் அந்த கலை நிகழ்ச்சியும் தான் மிக முக்கியமான தொழில். இப்போ அந்த அது கிடைக்காத பொழுது நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லேயே அவங்களுக்கு மீன் பிடிப்பதும் அதுக்கப்புறமேல் வந்து அவர்கள் வந்து பல அங்கே இருந்த தொழில்களை அப்படியே செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மாணவர்கள் இருந்துட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம சங்க இலக்கியத்திலேயே அதுக்கான சான்றாதாரங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த இந்த கலைத்தொழிலில் இப்போ வந்து இனக்குழு தலைவன் அவங்க வந்து இறந்துபடுகிற பொழுது அவங்கள்டேருந்து வருவாய் வராத பொழுது இந்த பாணர்கள் வந்து வேறு தொழில் நாடி வந்து போகிறாங்க. ஏன்னா நான் அதை தான் சொல்லியிருந்தேன், பாணர்களினுடைய வந்து அவர்கள் பின்னால் பிற்கால வளர்ச்சி அவங்களுக்கு குன்றியதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ, வேறு தொழில் நாடி சென்றதும் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு எண்ணப்படுகிறது. நீங்கள் சொல்கிறதும் சரிதான், அவர்கள் வந்து பிற்காலத்தில் ஒரு ஒரு வேறு தொழில் நாடியும் போயிருக்காங்க. அதுக்கு சங்க இலக்கியத்திலே ஆதாரம் மாணவர்கள் மீன் பிடிப்பதும் வந்து அவர்களுக்கு மீன் விற்றதும் வந்து அதுக்கான ஆதாரங்கள் சங்க இலக்கியத்திலே இருக்கு. ஒரு பங்கேற்பாளர் கேள்வி கேட்டிருக்காங்க, பாணர்கள் வேறு புலவர்கள் வேறு என்றால் அவ்வையார் பாணரா புலவரான்னு கேட்டிருக்காங்க. அவ்வையார் வந்து பான் வழி வந்த புலவர். முடிச்சிட்டார், ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். நான் கூட சொல்லுவாருன்னு பார்த்தேன். இது வந்து இல்லை, நான் கூட இது பெரிய முனைவர்பட்ட ஆய்வளவுக்கு பண்ணணுமோன்னு கிரி சொல்லுவாருன்னு பார்த்தேன். ஒரே இதில் முடிச்சு உண்மையிலே அதே ஒரு ஆய்வு பண்ணலாம். நல்ல தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. இங்கே இருக்கிற பேராசிரியர்களாலும் சரி முதுகலை ஆய்வியல் நிறைநேர் பட்டம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்பு கிரிவாசன் கொடுத்துருக்கிறாரு, பிடிச்சிக்கோங்க. நல்ல ஒரு பொலிவு பாணர் மரபு. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், வெண்மணி இடையில வந்துட்டாங்க. திண்டுக்கல்லாம் பூட்டு திருநெல்வேலி அல்வான்னா பாணர் அப்படின்னாலே கிரிவாசன் தான் அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து மனசில் வந்து உண்டாக்கியிருக்கிறாங்க. நல்ல உறுப்பு பொலிவு கிரிவாசன். உண்மையிலே நான் அவருடைய பொலிவை வந்து இன்றைக்கி தான் முதல் முதல்ல நேரடியாக கேட்குறேன். என் பேரை வந்து உண்மையிலே காப்பாற்றிட்டார். உண்மையிலே அதுக்கு வந்து கிரிக்கு வந்து ரொம்ப நன்றி. இருந்தாலும் முறையான நன்றியுரை கூறுவதற்காக தமிழ் நிலம் அறக்கட்டளையினுடைய இயக்குனர் பேராசிரியர் ஜோ சம்பத்குமார் அவர்களை அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மேம்பாட்டு சங்க பலகையும் தொலைதூர கல்வி நிறுவன தமிழ் துறையும் காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மற்றும் தமிழ்நிலம் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற இந்த மூன்று நாள் இணைய வழியிலான கருத்தரங்கில் இன்றைய நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு உரை. பாணர் மரபு என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான ஒரு உரை நிகழ்த்திய ஐயா அவர்கள் மரபு என்பது
தொன்று தொட்டு வருகின்ற ஒரு சொல்லை குறிப்பது. அதுபோல் பாணர் என்ற மரபு, அவர்கள் எங்கு தொடங்கினார்கள், எவ்வாறு செயல்பட்டார்கள், அவரோட செயல்பாடுகள் எவ்வாறாக இருந்தது, அவர்கள் எந்த நிலையில் உச்ச நிலையை அடைந்தார்கள் என்பதெல்லாம் திட்டவட்டமாக அழகுபட மிக ஆதாரபூர்வமாக தொல்லியல் சார்ந்த கருத்துக்களெல்லாம் எடுத்து இயம்பியது மட்டுமல்லாமல் புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் மிக விரிவான ஒரு உரையாக, இது ஒரு நீண்ட நெடுப்பயணம் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு உரையை தந்த ஐயா அவர்கள். எல்லோருக்கும் ஒரு குழப்பம் இருந்திருக்கும், பாணர்கள் எவ்வாறெல்லாம் இருந்தார்கள், எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு குழப்பம் இருந்திருக்கும். அந்த குழப்பத்தையெல்லாம் தெளிவுபடுத்திய ஐயா அவர்களுக்கு என நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்போ முதல்வர் ஐயா, முதல்வர் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் எல்லாம் நீங்கள் பேசிய உரையை பற்றி தொகுத்து அழகாக சொல்லிட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு உரை, சிறப்பான ஒரு உரையை தந்த ஐயா அவர்களுக்கு இந்நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அல்லது இந்நிகழ்வில் எங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், முதல்வர் ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவி அம்மையார் சர்க்கணவதி அம்மையார் அவர்களுக்கும், இந்நிகழ்வை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற கி சங்கரநாராயணன் ஐயா அவர்களுக்கும், இந்நிகழ்வில் பங்கேற்ற பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மட்டுமல்லாமல் இன்றைய பொழிவில் அமெரிக்காவிலிருந்து ஐயா அவர்கள் கலந்து கொண்ட ஐயா அவர்களுக்கும், தம்பி ஐயனார் அவர்கள் கன்னடாவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார், அவர் தொடர்ச்சியாக நம்ம நிகழ்வில் பங்கேற்று வருகிறார், அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சம்பத், நன்றி கிரிவாசன், ரொம்ப நன்றி, நன்றி நன்றி. நீங்கள் இணைப்பில் இருந்து வெளியிருக்கலாம். நன்றி நன்றி நன்றி.